ஹலோ கைஸ் வெல்கம் டு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது த டெத் ஆஃப் சேல்ஸ்மேன் பை ஆத்தர் மில்லர் ஸோ ஓகே இதில் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு அன்சக்ஸஸ்ஃபுல் லைஃப் இருக்கிறதுனால நம்ம வந்து ஒரு டெத்துக்கு போகணும் அப்படின்ற அவசியம் வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி இந்த ஸ்டோரியில் வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ ஸ்டோரியோட கண்டென்ட் வந்து டெத்தை ஃபோக்கஸ் பண்ணியிருப்போம் ஒரு அன்சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பேஷனை வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் ஓகே வில்லியம் லோமேன் வில்லியம் லோமன் தான் வந்து ப்ரொட்டர்னிஸ்ட் இவருக்கு வந்து இப்போது சிக்ஸ்டி த்ரீ இயர்ஸ் ஆகுது இவர் இப்போ தான் ஒரு ட்ராவலிங் சேல்ஸ்மேன் ட்ரிப்பில் இருந்து வீட்டுக்கு வந்திருக்காரு ஸோ ஓவர் இவரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்சக்ஸஸ்ஃபுல் சேல்ஸ்மேன் ஏன்னா அவர் ஆசைப்பட்ட மாதிரி அவர் வந்து அந்த ப்ரொஃபஷனில் வந்து பெரிய ஆள் ஆகலை ஸோ இவருக்கு வந்து ரெண்டு பசங்க இருக்காங்க பிஃப் அண்ட் ஹாப்பி பிஃப் வந்து பார்த்திங்கன்னா லேபர் ஒர்க் வந்து பண்ணிகிட்ருக்காங்க ஃபார்ம் அந்த ஃபார்மில் வந்து வேலை பார்த்துட்ருக்கான் அதாவது இந்த வயல்வெளியில் வந்து வேலை பார்த்துட்ருக்கான் ஹாப்பி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாப்பி வந்து கொஞ்சம் அவங்க அப்பாவோட ரிசம்பிளில் இருப்பான் அதாவது எதையுமே பொறுப்பாக பண்ண மாட்டார் இவர் வந்து அசிஸ்டண்ட்டுக்கே அசிஸ்டண்ட்டாக டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு ஸோ இவருக்கு வந்து ஒரு பொறுப்பான வேலை கிடையாது ஒரு பொறுப்பாக இருக்கணுன்ற எண்ணமுமே கிடையாது இவர் வந்து மற்ற கேர்ள்ஸோட தான் வந்து ஃப்ளர்ட் பண்ணிட்டு சுற்றிகிட்ருப்பார் இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லி லோமானுக்கு வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் வரும் ஃப்ளாஷ்பேக் சென்ஸ் அவர் நினச்சி பார்ப்பார் என்ன நினச்சி பார்ப்பார்னா ஃபஸ்ட்டெல்லாம் சின்ன வயசில் அவங்க பசங்கள்லாம் குட்டியாக இருக்கிறப்போ இவர் பிஸ்னஸ் ட்ரிப்லாம் போயிட்டு வரப்போ பிஃபும் ஹாப்பியும் வந்து ஓடி வந்து அவங்க அப்பாவை வந்து பார்த்து கட்டி பிடிப்பாங்க அவங்க அப்பாவை வந்து ஒரு ஹீரோ மாதிரி நினைப்பாங்க அப்போ வந்து இவர் என்ன சொல்லுவார்னா அவங்களோட நெய்பர்வுட்டு சார்லி ஓட் சார்லி வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேன் அவங்க பையனை பார்த்து அவங்க பையனுமே ஒரு நல்ல சீரியஸான ஒரு ஸ்டூடெண்ட் நல்லா படிக்கிற ஒரு பையன் ரெண்டு பேருமே நல்ல பொசிஷன்னு நல்லா இருப்பாங்க பட் லோ மேன் என்ன சொல்வானா அந்த பையனெலாம் வருங்காலத்தில் எப்படி வருவான்னு தெரியுமா அவனால் எதுக்குமே உதவ மாட்டான் ஆனால் நீங்கள் ரெண்டு பேர் அப்படி இருக்கக்கூடாது ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேனாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் ஸோ அப்போயிலிருந்தே வந்து இந்த பில் பேமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும் ஏன்னா இவர் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்லேஸ்மேன் அப்போத்துலேருந்தே கிடையாதுன்றதால இவங்களால் பில் வந்து கொஞ்சம் கரெக்டாக பே பண்ண முடியாது அப்படி இருக்கும்போதே இவர் என்ன பண்ணுவாருன்னா இவர் ஒரு மிஸ்ட்ரஸ் வச்சுருப்பார் ஒரு ஹோட்டலில் வந்து ஒரு மிஸ்ட்ரஸ் வச்சுருப்பார் அந்த மிஸ்ட்ரஸ்க்கு வந்து இவர் என்ன பண்ணுவார்னா ஒரு ஸ்டாக்கின்ஸை வந்து கிஃப்ட் பண்ணுவார் அப்படியே கம்மிங் பேக் டு ரியாலிட்டி அந்த ரியாலிட்டியில் பார்த்தா அவங்களோட ஒய்ஃப் வந்து அவங்களுக்கு தேவையான ஸ்டாக்கின்ஸை அவங்களே பின்னிகிட்ருப்பாங்க அப்போ அதை பார்க்குறப்போ அவருக்கே ஒரு கில்ட்டு ஃபீல் இருக்கும் இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டாக்கின்னு நம்மளோட மிஸ்ரஸ்க்குலாம் தந்திருக்கோம் பட் என் ஒய்ஃபுக்கு நான் எதுவுமே பார் அவளோட ஸ்டாக்கின்ஸை கூட அவளே வந்து பின்னிட்டுருக்கா அப்படின்றத வந்து நினச்சி பார்ப்பாங்க ஸோ இப்படி போயிட்டே இருக்கும்போது ப்ரெசண்ட்டில் நம்ம இப்போ வந்திருக்கோம் ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சிச்சு ஸோ ப்ரெசென்ட்டில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்லே வந்து வெளிய பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்க அவங்களோட கார்ட்ஸ் ப்ளே பண்ணுறதுக்காக வந்திருப்பாங்க இப்படி விளையாடிட்டு இருக்கும்போது போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து தனியாக ஒரு சேரில் வந்து உட்காந்துருப்பார் திடீர்னு இவருக்கு ஒரு இல்யூஷன் வரும் சொல்ல முடியாது அது இல்யூஷன் தான் அவரோட செத்து போன அண்ணன் பெண் வந்து அப்படியே செவத்துல வர மாதிரி இருக்கும் அவர் வந்து என்ன சொல்லுவார்னா இந்த மாதிரி டைமண்ட்ஸ் எல்லாம் நிறையா இருக்கான் ஆஃப்ரிக்காவில் இருக்க இடத்துல ஸோ நான் அங்கே போய் டைமண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுவார் ஆக்சுவலி இது உண்மையான கதை தான் இவர் வந்து நினச்சி பார்க்குறாரு அவங்க அண்ணன் வந்து சொல்கிற மாதிரி அவங்க அண்ணனுக்கு வந்து ஒரு செவன்டீன் இயர்ஸ் இருக்கிறப்போ இந்த மாதிரி நான் ஆஃப்ரிக்காவில் போய் டைமண்ட்ஸ் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போயிடுவார் அவங்க அப்பாவுமே அவங்க ஃபேமிலியை விட்டு போயிருப்பாரு ஸோ இந்த மாதிரி அண்ணாவும் போயிட்டார் அப்பாவும் போயிட்டார் அப்படின்னு வந்து இவர் ஃபீல் இருப்பார் கம்மிங் பேக் டு ரியாலிட்டி சார்லே வந்து நிறையா ஜாப்ஸ் எல்லாம் வந்து ஆஃபர் பண்ணுவார் நம்மளோட வில்லிக்கு பட் நம்ம வில்லி வந்து நீ என்ன எனக்கு ஜாப் ஆஃபர் பண்ணுறது எனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படின்ற மாதிரி ரெஃப்யூஸ் பண்ணிடுவார் லிண்டா வந்து அவங்களோட பசங்கக்கிட்ட அப்பாவோட மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ஏன்னா ஒரு நிறைய வாட்டி சூசைட் அட்டம் பண்ணியிருக்காரு ஒரு சில வாட்டி கார் கிராஷு இந்த ரப்பர் ஓஸில் வந்து கேஸை ஹின்னேல் பண்ணுறது அந்த மாதிரி நிறையாவே சூசைட் அட்டம்லாம் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி அவருக்கு இல்யூஷன் ப்ராப்ளமும் இருக்குது அப்படின்றத போயிட்டு அவங்க பசங்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க நீங்கள் யாருமே ஒரு நல்ல பொசிஷன்ட்டே இல்லாதனால அப்போ வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு நம்ம ஃபேமிலி ஒழுங்காக இல்லை அப்படின்றது அப்படின்னு நினச்சி ஸோ இதை கேட்டதுமே நம்மளோட பிஃப் வந்து என்ன பண்ணுவார்னா சரி நான் எங்கள் ஓனர் கிட்ட நான் வந்து லோன் கேட்குற லோன் கேட்டு ஏதாச்சும் ஸோ பிஃப் வந்து அவரோட ஓல்டு ப்ரீவியஸ் ஓனர் இருக்காரில் பில்லு ஓ ஆலிவர் பில்லு ஆலிவர் கிட்ட போய்ட்டு காசு கேட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் கூட்ஸ் பிஸ்னஸ் ஏதாச்சும் நடத்துவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ அந்த சைடு நம்மளோட வில்லி வந்து என்ன பண்ணுறன்னா அவரோட பாஸ் ஹெட்வர்ட் கிட்டே போய்ட்டு இந்த மாதிரி ஜாப் ஆஃபர் வந்து கேட்குறாரு ஆனால் அவர் வந்து இல்லை முடியாது அப்படின்ற மாதிரி ரெக்வஸ்ட்டை வந்து ரெஃப்யூஸ் பண்ணிடுறாரு இவர் கெஞ்சி பார்க்குறாரு ஆனாலுமே அவருக்கு விடலை அதுக்கப்புறமா வில்லி என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா சார்லியோட ஆஃபீஸ்க்கு போகிறாரு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சார்லி ஒரு பையன் வந்து பர்னட் வந்து ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் லாயராக வந்து இருக்காரு இவர் வந்து சின்ன வயசுலேருந்தே நல்லா படிப்பார் யாருன்னா அந்த சார்லியோட பையன் பட் ஆன் அதர் சைடு வில்லியோட சன் பிஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸில் வந்து நல்ல ப்ளேஸில் வந்து இருந்திருப்பார் பட் அதை வந்து அந்த டைம் வந்து அப்ரிஷியேட் பண்ணலை யாருமே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிஃபுக்கு வந்து லோன் கிடைக்கல இல்லையா ஸோ பிஃபும் ஹாப்பியும் வந்து அப்பாவை கொஞ்சம் ஓகே பண்ணுறதுக்காக ஒரு டின்னர் அரேஞ்ச் பண்ணுறாங்க எங்கன்னா ஷாப் ஹவுஸ்க்கு வந்து போகிறாங்க ஃப்ரேங்க்ஸ் ஷாப் ஹவுஸ் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போயிட்டு ஸோ ஹாப்பி என்ன சொல்லுவான்னா பிஃப் கிட்டே நீ சொல்லாத அப்பா கிட்டே அந்த மாதிரி லோன் கிடைக்கலன்னு ஸோ ஃபீல் பண்ணுவார் நீ சும்மா இருக்குன்ற மாதிரி சொல்லிவிடு அப்படின்னு சொல்லுவார் சரி ஓகேன்னு உங்கள் ரெண்டு பேருக்கும் அப்பாக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க அப்பா வந்ததுமே சொல்லுவார் இந்த மாதிரி வேலையிலேருந்து என்னை தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவார் தூக்கிட்டாங்க அப்படின்றத தெரிஞ்சதுமே பிஃபும் ஹாப்பியும் வந்து ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகிடுவாங்க அவங்க ரெண்டு பேருமே ஹோட்டலில் விட்டு வெளியே போயிடுவாங்க ஒரு கால்கள் கூட்டிட்டு போயிடுவாங்க அந்த டைம் வந்து நம்மளோட வில் வந்து வாஷ்ரூம் ரூம் போவாது வாஷ்ரூம் போகிறப்போ ஒரு விஷயம் ரீகால் ஆகுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஃப் வந்து ஹை ஸ்கூல் படிக்கிறப்போ மேத்தில் வந்து அவன் ஃபெயில் ஸோ அவங்க அப்பா வந்து பிஸ்னஸ் ட்ரிப்பில் இருப்பார் எங்கே இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்டனுக்கு பிஃப் வந்து போயிருப்பான் அப்போ வந்து ஹோட்டல் ரூமில் வந்து அப்பாவை வந்து மிஸ்ட்ரஸோடு பார்த்துருப்பான் அவன் கையில் இருக்க அந்த நியூஸ் ஸ்டாக்கின்ஸு பார்ப்பான் இது மம்மியோட ஸ்டாக்கின்ஸ் ஆச்சு இது ஏன் அந்த உமென் கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான் அதுக்கு வந்து அவங்க அப்பா வந்து சமாளிப்பார் ஒன்றும் இல்லை இவளுக்கு எனக்கு ஒரு சம்மதமும் இல்லை அப்படின்னு வார் பட் அதை வந்து பிஃப் வந்து நம்ம மாட்டோம் அதை பார்த்ததுமே அவன் ரொம்ப டிப்ரெஸ் ஆயிடுவான் ஸோ இந்த விஷயத்தால் அவன் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து காலேஜ் வந்து அவன் படிக்கவே ஆசைப்படலை ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசண்ட்டுக்கு வந்தாச்சு பிஃபும் ஆப்பியும் வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க லிண்டா வந்து அவங்க மேலே கோவப்படுறா பிகாஸ் அப்பாவை வந்து அந்த மாதிரி ஹோட்டல்லையே தனியாக விட்டுட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிஃப் வந்து ஃபீல் பண்ணுறான் அவனோட பேட் பிஹேவியர் அங்கே அவன் பிஹேவ் பண்ண தப்பு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்கான் அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அவங்க அப்பா வந்து நைட் டைமில் வந்து யார்டில் வந்து இருப்பார் அப்பா வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் அவங்க பிரதரோட கோஸ்ட் வந்து வரும் இல்யூஷன் வரும் அப்போ வந்து என்ன சொல்லுவாருன்னா நீ உன்னோட ஃபேமிலியை விட்டு போயிடு உனக்கு ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் இருக்குது ட்வெண்ட்டி தௌசண்ட்க்கு அதையாச்சும் அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்வார்னா ஒரு கோட் வந்து சொல்லுவார் இந்த மாதிரி டார்க் டைமண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவார் என்னோடு வந்துடுற ஆப்ரிக்காவுக்கு டார்க் டைமண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவார் அதை என்ன மென் பண்ணி சொல்லுவார்னா நீ இறந்து போயிட்டனாலே அவங்களுக்கு வந்து அந்த காசு வரும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த கோஸ்ட் வந்து சொல்லும் ஸோ பிஃப் வந்து ஒரு ஃபைனலாக ஒன்று நினைக்கிறாரு என்ன நினைக்கிறாருன்னா அப்பா வந்து நமக்கு சின்ன வயசுலேருந்தே கிரேட்டாக தான் இருந்தார் அவர் வந்து ரொம்பவே பட் அவரால் வந்து சக்ஸஸ் ஆக முடியல அதுக்காக நம்ம வந்து அவர் பனிஷ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சி அவன் ரொம்ப சோகமாக ஃபீல் பண்ணுறான் அப்போ ஃபீல் பண்ணும்போது அவன் கண்லேருந்து தண்ணியும் வந்துடுது அதோட அவன் வந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டான் இனிமேல் அப்பா வந்து மதிக்கணும் அவருமே நமக்காக கஷ்டப்பட்டாரு அப்படின்னு நினைக்கிறான் பை சைடில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கோஸ்ட் வந்து போச்சு இல்லையா அந்த கோஸ்ட் வந்து போனதுமே இவர் என்ன பண்ணுறாருனா கார் எடுத்துகிட்டு ஸ்பீடாக போயிடுறாரு அந்த ஸ்பீடாக அந்த போன அந்த சவுண்டு வந்து அவங்களோட ரெண்டு சண்ணுக்கும் அவங்களோட ஒய்ஃபுக்குமே கேட்டுச்சு ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வில் லோமேனோட ஃபினியூரல் தான் அவர் வந்து ஸ்பீடாக போயிட்டு இறந்துடுறாரு ஸோ அவர் ஏன் இறந்தார்னா இந்த இன்சூரன்ஸ் மணி வந்து அந்த ஃபேமிலி கொஞ்சம் யூஸ்ஃபுல் ஆகும் அப்படின்றது அவர் வந்து ரொம்பவே அவங்க ஃபேமிலியை வந்து லவ் பண்ணார் அவங்க பசங்களையுமே அவங்க ஒய்ஃபையுமே அவர் என்ன நினைச்சார்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆகி அந்த குடும்பத்தை வந்து காப்பாற்றணும்னு நினச்சாரு பட் இவருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லணும் இவருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணவர் தான் பட் இவருக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல அப்படின்ற மாதிரி தான் இதில் வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ ஃபைனலாக அவரோட ஃபினியூரலுக்கு வந்து யாருமே இல்லை அவங்களோட ஃபேமிலி அவங்களோட நெய்பர்வுட் சார்லி அதுக்கப்புறம் அவங்களோட பையன் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சார்லியோட பையன் வந்து கன்சோல் பண்ணுவோம் இந்த மாதிரி பிஃப்ட் கிட்ட உங்கள் அப்பா வந்து ரொம்ப நல்ல சேல்ஸ்மேன் நிறைய பேர் ரொம்ப ஹாப்பியாக வச்சுருந்தாரு அவரோட வேலையை அவர் பிடிச்ச வேலையை அவர் ரொம்ப ஹாப்பியாக பண்ணிகிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் லிண்டாக்கு வந்து அவங்க வீட்டுக்கார் வந்து இறந்து ஒரு ஃபீலிங்கே இருக்காது எப்பயுமே பிஸ்னஸ் ட்ரிப் போகிற மாதிரி அவர் போயிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிட்ருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க ரியாலிட்டிக்கு வந்து தான் ஃபீல் பண்ணுவாங்க அந்த மாதிரி வில் வந்து நம்மளோட இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ கடைசியாக அவங்க வில்லோட கிரேவியார்ட் கிட்டே போய் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப டச்சிங்கான ஒரு விஷயம் ஸோ இந்த வீடு வந்து அவங்களது வந்து பேமெண்ட் ஃபுல்லாக பண்ணியிருக்க மாட்டாங்க சம்திங் லைக் லோன் மாதிரி இருந்திருக்கும் இப்போ வந்து எல்லாமே ஃபுல்லாக பே பண்ணிவிட்டோம் எல்லாமே முடிஞ்சிச்சு இப்போ வீடு நம்ம வீடு பட் பட் இங்கே வாழ்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பாங்க ஸோ எல்லாமே இருந்துமே அவங்க ஹஸ்பண்ட் இல்லை அப்படின்றத வந்து அவங்க ஃபீல் பண்ணுவான் ஸோ லெண்டாக வந்து எப்படிப்பட்ட ஒரு ஒய்ஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே அவங்க ஹஸ்பண்டை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுற ஒரு ஒய்ஃப் அவர்கிட்ட என்ன இருந்தாலும் என்ன இல்லைனாலும் அவர் என்ன தப்பு பண்ணாலும் அவரால் ஃபேமிலியை பார்த்துக்கவே முடியலன்னு அவர் ஃபீல் பண்ணுறப்ப கூட ஸோ டோன்ட் வரி எல்லாமே கரெக்டாக போகும் எங்களால் எல்லாமே முடியும் நமக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு அவரை எப்போதுமே மோட்டிவேட் பண்ணுற ஒரு ஒய்ஃபாக இருந்திருக்காங்க அதே மாதிரி சார்லேவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லவர் தான் அவருமே ஆகட்டும் ஒரு சண்ணுமே ஆகட்டும் ரொம்ப நல்லவர் தான் பட் இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு ஜெல்லஸ்ல இவர் வந்து அப்படி பேசினார் அவரை மாதிரி ஒரு சக்ஸஸ்ஃபுல் மேன் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் அவர் பேசினார் ஸோ இதில் தீம் வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் ட்ரீம்ஸ் தான் ஸோ அப்போ வந்து அந்த டைமில் வந்து யார் வேணாலும் பெரியால் ஆகலாம் யார் வேணாலும் பணக்கார ஆகலாம் ஸோ டேலண்ட் இருந்தால் ஓகே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஸோ எல்லா அமெரிக்கன்ஸுமே அவங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வேணும் அவங்களுமே ஆகணும் அவங்களுமே எல்லாமே பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்டோடு இருந்தாங்க ஸோ அதே மாதிரி தான் நம்மளோட வெளி லோர்மேனும் இருந்தார் பட் இவருக்கு வந்து அது கை கொடுக்கலை ஸோ இவருக்கு வந்து ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ண முடியலையே நம்ம இன்னும் ஃபேமிலியை சக்ஸஸ் பண்ணலையே நம்ம இன்னும் சக்ஸஸ் பிஸ்னஸ் மேன் ஆகலையே நம்ம சக்ஸஸ் பிஸ்னஸ் மேன் ஆக்கா நம்ம ஃபேமிலியும் சஃபர் ஆகுது அப்படின்னு நினச்சிட்டே இருப்பார் எப்போதுமே இவர் வந்து ஒரு அன்சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேனாக இருக்கிறத நினச்சி நினச்சி அந்த ஸ்ட்ரிக்ட்லியாக அவருக்கு வந்து இந்த இல்யூஷன் ஃப்ளாஷ் பேக்ஸ் எல்லாமே வந்து வந்து ரொம்ப மென்டல் டிப்ரெஸ் கடைசியில் நம்ம உயிரை விட்டு இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸையாச்சும் அவங்க என்ஜாய் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சூசைட் அட்டம் பண்ணி அவங்களோட ஃபேமிலிக்கு வந்து காசு தந்துருக்காரு ஸோ என்னை பொறுத்தவரையும் அவர் வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்ல ஏன்னா வந்து இந்த இன்சூரன்ஸ் மணியோட அவரோட உயிர் வந்து ரொம்ப ப்ரெஷியஸான ஒன்று அது யாருக்கு இருக்கோ இல்லையோ நம்மளோட அவங்களோட ஃபேமிலிக்கு இப்போ லிண்டா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அவள் அவரை வந்து லைக் பண்ணால் ஸோ லைஃப்பில் ஒரு விஷயம் என்னென்னா நம்மளை ரொம்ப லைக் பண்ணுற ஒருத்தவங்க இருந்தாங்கனாலே போதும் ஸோ இதோட சம்மதி இதோட முடியுது உங்களுக்கு இந்த சம்மதி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ